இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மல்டி பர்பஸ் மிஷின் ஆகிறதுக்கான காரணம் என்ன? உடனடியாக வாங்குறதுக்கு இதில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. அது என்ன? நம்ம எம்டிஎம் ஃபைடியில் நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குங்க. உலகத்திலேயே ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ சாஃப் கட்டர் என்ன? வணக்கம் நண்பர்களே, எம்டிஎம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். வணக்கம். ஒரு பண்ணையை நம்ம லாபகரமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, நம்ம இயந்திரங்களில் அதிகமாக செலவழிக்காமல் முதலீடு பண்ணாமல் பல வேலைகள் பண்ணுற ஒரு இயந்திரத்தை சூஸ் பண்ணுறது தாங்க நம்ம லாபகரமாக எடுத்துகிட்டு போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு இயந்திரம் தான் எம்டிஎம் ஃபைடி. இது பல வேலைகள் பண்ணுது. இது இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மல்டி பர்பஸ் மிஷின் ஆகிறதுக்கான காரணம் என்னென்ன? அது இல்லாமல் இப்போ உடனடியாக வாங்குறதுக்கு இதில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. அது என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மாட்டு பண்ணையோ ஆட்டு பண்ணையோ கோழி பண்ணையோ இதில் எல்லாமே தீவனம் வெட்டுறது மட்டும் இல்லாமல் தீவனம் அரைக்கிற வேலையும் இருக்குங்க. இதுக்கு தனித்தனியாக நம்ம வந்து இரண்டு இயந்திரங்கள் வாங்கும்போது கிட்டத்தட்ட 60,000-70,000 ரூபா செலவு பண்ணுங்க. ஆனால் இதை ரெண்டையுமே பண்ணுற ஒரே இயந்திரம் நம்ம எம்டிஎம் ஃபைடி. அப்போ அதை வாங்கும்போது நமக்கு கணிசமான தொகை வந்து மீதி ஆகுது. இது மட்டும் இல்லாமல் பிராய்லர் கோழி பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சி அப்படின்றது அந்த கீழே பெட்டுக்கு போடுறது வந்து இதை வாங்கிட்டு போனவங்க இதை அரைச்சி அவங்களே ஓனாக தயாரித்து ஒரு 3-6 மாதத்தில் இந்த மிஷினுக்கான காசு இட்டு எடுக்கிற அளவுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அது இல்லாமல் ஆயுர்வேதிக் மூலிகைகள் தயாரிக்கிறவங்க அந்த ஆயுர்வேத குச்சிகள் எல்லாமே இதில் வந்து நம்ம அரைக்கிறதுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. பட்டுப்பூச்சி வளர்ப்பில் இருக்கிறவங்க அந்த மல்பெரி குச்சி வந்து டோட்டலாக வேஸ்ட்டாக போகுது அப்படின்றது இல்லாமல் இந்த மிஷினை வாங்கிட்டு போய் இது மூலியமாக அடித்து இதில் வர்ற அவுட்புட்டை உரமாக வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மீன் பண்ணிக்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டு எது வேணாலும் அரைக்கிறதுக்கு கருவாடு அரைக்கணும் அப்படின்றதுக்காக கூட இது யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. சரி, இதெல்லாமே விவசாயம் சார்ந்தவங்க தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன்லேருந்து வந்து இந்த மிஷினை கேட்டாங்க. எங்களுக்கே ஆச்சரியம், என்னது இது, உங்களுக்கு எதுக்கு இந்த மிஷின் அப்படின்னு கேட்கும்போது, அந்த அப்பார்ட்மெண்ட் சுற்றி நிறைய மரங்கள் இருக்குது, அதில் வந்து நிறைய குச்சிகள்லாம் விழுது, அப்போ அதை கொண்டு போய் ஒரு குப்பையில் போடும்போது அந்த கார்பரேஷன்லேருந்து எங்களை வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்போ இது மாதிரி இருக்கும்போது அங்கேயே இதில் அரைச்சி அதே மரத்துக்கு நாங்கள் உரமாக ஈஸியாக கொடுத்துட்டு போக முடியும்னு அந்த வகையிலையும் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பரவாயில்லைங்க. இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. 10 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருந்தார். அவர் என்ன பொருள் எட்டு வந்ததார்னு கேட்குறப்ப அவர் சொல்லலை, இது வந்து நாங்கள் இந்த மிஷினில் வச்சு நாங்கள் ட்ரை பண்ணுறோம், இது எங்களோட பிஸ்னஸ் சீக்ரெட்டு, அதை சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு அது என்ன பொருள்னே தெரில எடுத்துகிட்டு வந்தாருங்க. அரைச்சாரு, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு மிஷினை வாங்கிட்டு போயிட்டாரு. ஆனால் அது என்னன்றது சொல்லவும் இல்லை. நாங்கள் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டதுக்கு அவர் அளவும் பண்ணல. இந்த மாதிரி நிறையா வேலைகளை இந்த ஒரே மிஷின் பண்ணுறதுனால தாங்க இது இந்தியாவின் நம்பர் ஒன் மல்டி பர்பஸ் எம்டிஎம் ஃபைடியாக இருக்குங்க. நம்ம எம்டிஎம் ஃபைடியில் நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குங்க. நம்ம டாப் ப்ளோயர் கொடுத்துருக்கோங்க. இது வந்து வேறு எந்த ஒரு மல்டி பர்பஸ் மிஷின்லேயுமே இல்லாத ஒரு விஷயமாக இருக்குது. சரி, அப்படி என்ன இந்த டாப் ப்ளோயரில் இருக்குது அப்படின்னா, இந்த டாப் ப்ளோயர் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான இந்த மிஷினுக்கான ஆற்றலும் கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் டாப் ப்ளோயர் கொடுக்க முடியும். ஏன்னா அது வேகமாக தள்ளலை அப்படின்னா உள்ள ஸ்டக்காகி நின்றுக்கும். அப்போ தள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம எம்டிஎம் ஃபைடி கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான் நம்ம டாப் ப்ளோயர் கொடுத்துருக்கோங்க. இது இருக்கும்போது நம்ம எளிதாக ஒரு வண்டியிலலாம் ஈஸியாக லோட் பண்ணிக்கலாம். அதை இறைக்காமல் ஒரே இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி செதறாமல் இருக்கிற பட்சத்தில் அது நம்ம அடிஷ்னலாக ஆள் செலவு பண்ணி அதை நம்ம எக்ஸ்ட்ரா ஆளுங்க அதை கூட்டி பெருக்கி டைமை வேஸ்ட் பண்ணி அங்கே பண்ணுன்ற அவசியம் இல்லாமல் எளிதாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம மாட்டுக்கோ ஆட்டுக்கோ கொடுத்துக்கலாம். அடுத்து இன்புட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதுவும் பிடிச்சி தள்ள தேவையில்லை, வச்சா போதும் அதுவே இழுத்துக்கும். இழுத்துக்குன்றது 2-3 செகண்டில் நம்ம வைக்கிறத இழுத்துருங்க. நம்ம ஃபாஸ்ட்டாக கொடுத்தா மட்டும் போதும். இந்த மிஷின் வந்து 2000 RPM ஓடுறதுனால இதோட வெட்டுற ஸ்பீடை நம்ம வந்து டவுட்டே பண்ண தேவையில்லை. நம்ம ஸ்பீடாக கொடுத்தோம்னா அவுட்புட் நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிற பிளேடு பார்த்தோம் அப்படின்னா 2 சைடுமே பிளேடு இருக்குது. ஒரு சைடு தேஞ்சிருச்சு அப்படின்னா உடனே அதை சாணம் பிடிக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. நீங்கள் இன்னொரு சைடு மாற்றி போட்டுட்டு ரெண்டு பக்கம் தேஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சாணம் பிடிச்சா போதும். அது இல்லாமல் இது ஹை கிரேட் ஹார்டன் ஸ்டீல் அப்படின்றதுனால அவ்வளோ சீக்கிரம் தேயவே தேயாது. நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை சாணம் பிடிச்சாலே இது போதுமானது. அது மட்டும் இல்லாமல் இது மல்டி பர்பஸ், அதாவது வெட்டவும் யூஸ் பண்ணிக்கலாம் அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இதில் நிறையா சேஞ்சஸ் பண்ணணுமோ நிறையா மாற்றங்கள் பண்ணால் தான் அரைக்க முடியும் அப்படின்றது கிடையவே கிடையாது. இதை சிம்பிளாக உள்ளே வந்து ஒரே ஒரு பிளேட்டை மட்டும் மாற்றிட்டு நம்ம அரைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிடலாம். ரொம்ப எளிதாக வந்து மாற்றிக்கலாம். அதனால் அதில் எந்த சிரமமும் கிடையாது. அப்புறம் நம்ம சேஃப்டியை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணுற சேஃப்டி கார்டு வந்து கொடுத்துருக்கோங்க. அதனால் வந்து இது ஹை ஸ்பீட் அப்படின்றதுனால வேறு எதுவும் வந்து கை வைக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டுக்கான வாய்ப்புகளே வந்து கிடையாது. மோட்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ரொம்ப ஹை ஸ்பீட் அப்படின்றதுனால 3
ஹெச்பி சிங்கிள் ஃபேஸ் கொடுக்குறோங்க இல்லை 3 HP 3 ஃபேஸ் கொடுத்துட்றோம். சிங்கிள் ஃபேஸோ 3 ஃபேஸோ 3 HP இது தேவைப்படுது. ஏன் அப்படின்னா இதோட ஸ்பீடும் இதுக்கான கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றதுனால நம்ம இந்த 3 HP கொடுக்க வேண்டியிருக்கு. அது இல்லாமல் மோட்டருக்கு 1 வருஷம் வாரண்டி இருக்குங்க. அது இல்லாமல் நம்ம இந்த மோட்டரை லோ வோல்டேஜில் வந்து ஆப்ரேட் பண்ணுறது, அதாவது 180-190 வோல்டேஜ்லையும் வந்து இது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வந்து ஓடக்கூடியது. அது இல்லாமல் இது வந்து வீட்டு கரண்ட்லேயே வந்து ஓடுற அளவுக்கு தாங்க இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் பெல்ட்டு லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண பெல்ட் லூஸ் ஆகும். அப்போ உடனே வந்து பெல்ட்டை மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த மோட்டரை வந்து நம்ம எப்படி வேணாலும் தள்ளி வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோங்க. அதனால் பெல்ட்டு இன்னும் 3-4 இன்ச்சு நமக்கு தளர்ந்தால் கூட பெல்ட்டு மாற்ற தேவையில்லை, நகர்த்தி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதை வந்து நம்ம எங்கேனாலுமே ஈஸியாக வந்து தள்ளிட்டு போகிறதுக்கான வீல்ஸ் கொடுத்துருக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தள்ளிட்டு போய்க்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மெயின்டெனன்ஸ். இது வந்து உலகத்திலேயே ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ சாஃப் கட்டர். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இதுக்கு எந்த விதமான ஆயிலோ கிரீஸோ வந்து தேவையில்லைங்க. ஏன் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணுற பேரிங் வந்து ஸ்பெஷலாக வந்து செல்ஃப் லூப்ரிகேட்டட் பேரிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து அதுக்கு நீங்கள் ஆயிலோ இல்லை கிரீஸோ வந்து எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அதனால் இந்த மிஷினில் வந்து எந்த வித ஒரு பிரச்சனையும் வரும் அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க. இவ்வளோ ஃபீச்சர் இருக்கே, ஸோ விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு அதாங்க இல்லை. இது மோட்ரு ஜிஎஸ்டி மொத்தம் எல்லாமே சேர்த்து 32,500 ரூபாய் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஸ்பெஷல் ஆஃபரில் வந்து ஒரு 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக நீங்கள் வெறும் 30,600 பே பண்ணாலே போதும், இந்த மிஷினை உங்களுக்கு டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம். உங்களுக்கு மேலும் இதை பற்றி ஏதாவது ஒரு தகவல் வேணும் அப்படின்னாலுமே, உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இமீடியட்டாக டெலிவரி வந்து கொடுத்துட முடியும். இந்த சலுகை இந்த ஆஃபர் ரொம்ப குறுகிய காலத்துக்கு மட்டும்தான். அதனால் உடனடியாக ஆர்டர் பண்ணி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.